Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB, Kalvi Olaviyal, Education Methodology, Psychology, Biochemistry, Botany, Chemistry, Commerce, Economics, English, Geography, History, Indian Culture, Mathematics, Physical Education, Physics, Political Science, Tamil, Geology and Computer Science, எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூனிட் 2 உமன்ஸ் எஜுகேஷன் அதான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 இது இரண்டாவது வீடியோ. கல்வியின் வாயிலான பாலின சமத்துவம், சமூக நிலைப்பெயர்ப்பு, இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் பெறும் தரமான கல்வியின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அமைந்துள்ளது. ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சியும் அந்த மக்கள் பெறக்கூடிய தரமான கல்வி அதன் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. 1948 ஐக்கிய நாடு பொது சபை பிரிவு 26 படி ஒவ்வொருவரும் கல்வி பெற உரிமை உண்டு. தொடக்கம் மற்றும் அடிப்படை நிலையில் கல்வி இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்கப்பட வேண்டும். 1948 ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா சபையினுடைய பொது சபை பிரிவு 26 படி ஒவ்வொருவரும் கல்வி பெற உரிமை உண்டு. தொடக்க மற்றும் அடிப்படை நிலையில் கல்வி இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. 1948 பிரிவு 26 படி பாலினம் அப்படின்னா என்ன பொருள்னா, ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கும் குழந்தை சிறுவன் சிறுமியாக கருதப்பட்டு பின் ஆடவராகவும் மகளிராகவும் வளர்ச்சி அடைகின்றார்கள். ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கும் குழந்தை சிறுவர் சிறுமி அப்படின்னு தான் முதல்ல கருதுகிறோம், அப்புறம் ஆடவராகவும் மகளிராகவும் வளர்ச்சி அடைகிறாங்க. அவர்களுக்குரிய நடத்தை, மனப்பான்மை, பங்கு, செயல்கள் ஆகியவை கற்றுத்தரப்படுவதோடு அவற்றை மக்களுடன் எவ்வாறு தொடர்பு படுத்துவது என்றும் விளக்கப்படுகிறது. ஸோ அவர்களுக்குரிய அந்த நடத்தை, மனப்பான்பு, பங்கு, செயல்கள் ஆகியவற்றை கற்றுத்தரது, அவங்க மற்றவங்களோட எப்படி பழகிறது அப்படின்றதெல்லாம் விளக்கப்படுது. இவ்வாறு கற்றுணரப்படும் நடத்தை அவர்களுடைய பாலினத்தை அடையாளம் காணவும் அவர்களுடைய பாலின பங்களிப்பை நிர்ணயிக்கவும் உதவுகின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம கற்றுத்தரது வந்து அவர்களுடைய பாலினத்தை அடையாளம் காண்றதும் அவர்களுடைய பாலின பங்களிப்பை நிர்ணயிக்க செய்கிறதுக்கும் உதவுது. ஸோ பால் அப்படின்னா செக்ஸு. உயிரியல் அடிப்படையில் உணரப்படுவது வந்து குரோமசோம்கள், ஹார்மோன்கள். உயிரியல் அடிப்படையில் உணரப்படுவது குரோமசோம்களும் ஹார்மோன்களும். ஜெண்டர் அதாவது பாலினம் அப்படின்றத சமூக மற்றும் உளவியல் அடிப்படையில் உணரப்படுவது எதுனா சமூக கலாச்சார பண்புகள். சமூக மற்றும் உளவியல் அடிப்படையில் உணரப்படுவது என்னதுன்னா சமூக கலாச்சார பண்புகள். உயிரியல் அடிப்படையில் குரோமோசோம்களும் ஹார்மோன்களும், சமூக உளவியல் அடிப்படையில் சமூக கலாச்சார பண்புகள். ஸோ தமிழ்நாட்டில் இந்த பாலின சமத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். படிப்பறிவு லிட்ரஸி ரேட் வந்து டோட்டல் 80.09, அதில் ஆண்கள் வந்து 86.77 பேர் படிச்சிருக்காங்க லிட்ரஸி ரேட்டு. பெண்கள் 73.14, பெண்கள் 73.14. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத கழித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு. கிராமப்புற பகுதியில் தமிழ்நாட்டில் மொத்தம் 73.54 பேர் படிச்சிருக்காங்க, அதில் ஆண்கள் 82.04, பெண்கள் 65.05. ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதே மாதிரி நகரப்பகுதியில் மொத்தம் 87.04, ஆண்கள் 91.80, பெண்கள் 82.31. ஏற்கனவே கல்வி அறிவு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வீடியோ பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். 1951 10.10 இருந்த பெண்கள் கல்வி அறிவு 2011 73.44 உயர்ந்திருக்குது. ஸோ 1951 2011 எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் ஸ்பெஷலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எடுத்தது. பாலின வேறுபாடுகள் இருப்பதற்காக காரணங்கள், பாலின வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமூக பண்பாட்டு காரணம், குறைவான கல்வி நிலை, கல்வியின்பால் பெண்களின் மனப்பான்மை, பள்ளி அமைவிடம் வசதி, பெண் ஆசிரியர்களின் குறைவான எண்ணிக்கை, கலை திட்டம், கற்பித்தல் முறைகள் அல்லது பொருள்கள், இதெல்லாம் வந்து பாலின வேறுபாடுகள் இருப்பதற்கு காரணம். இன்னொரு முறை பாருங்கள், பாலின வேறுபாடு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா சமூக பண்பாட்டு காரணங்கள் இருக்கலாம், குறைவான கல்வி அறிவு இருக்கிறதுனால, அதனால் கல்வியின்பால் பெண்களின் மனப்பான்மை, கல்வி நம்ம கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பெண்களினுடைய மனப்பான்மையாக இருக்கலாம். பள்ளி அமைவிடம் வசதி, பள்ளி ரொம்ப தொலைவாகவோ தூரமாகவோ வசதி இல்லைனாவோ அந்த இடத்துல பெண்களை சேர்த்த மாட்டாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பெண் ஆசிரியர்களின் குறைவான எண்ணிக்கை, பெண் ஆசிரியர்கள் இல்லை ஆண் ஆசிரியர்களே இருக்கிறாங்க அங்கே பெண்களை அனுப்ப முடியாது அப்படின்ற அந்த காரணமாக இருக்கலாம். கலை திட்டம், அந்த பாடத்திட்டம்,
கற்பித்தல் முறைகள் பொருள்கள் அதுவாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாலின வேறுபாடுகள் இருப்பதற்கான காரணங்கள். சமூக நிலைப்பெயர்வு, அடுத்தது சமூக நிலைப்பெயர்வு. சமுதாய அமைப்பில் ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு மேலான நிலைக்கு மாறுவது சமூக நிலைப்பெயர்வு எனப்படும். ஸோ சமுதாயத்தில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மனிதன் வந்து மாறுவது சமூக நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய முயற்சி மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப தகுந்த நிலையை உயர்த்தி கொள்ளவோ அல்லது குறைத்து கொள்ளவோ முடியும். இந்த நிலை மாற்றமே சமூக நிலைப்பெயர்வு ஆகும். ஸோ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முயற்சி மற்றும் விருப்பம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முயற்சி விருப்பம், அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை உயர்த்திக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இது ரெண்டுமே தான் நிலை மாற்றமே, இந்த ரெண்டுடைய நிலை மாற்றமே சமூக நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தனி மனிதன், குழுக்கள் அல்லது குடும்பங்கள் போன்றவை ஒரு சமூக நிலையிலிருந்து மற்றொரு சமூக நிலைக்கு மாறுவது சமூக நிலைப்பெயர்வு எனப்படும். ஸோ தனி மனிதனோ குழுக்களோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு சமூக நிலையிலிருந்து மற்றொரு சமூக நிலைக்கு மாறுறதுக்கு சமூக நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். சமூக குழு அல்லது படிநிலையில் உள்ள ஒருவர் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது சமூக நிலைப்பெயர்வு என்பதாகும். ஸோ சமூக குழுவில் இருக்கக்கூடிய அல்லது படிநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் சமூக நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். தொழில், தகு நிலை, வருமானம், சொத்து, அதிகார நிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை கொண்டு சமூக நிலைப்பெயர்வு அறியப்படுகிறது. ஸோ சமூக நிலைப்பெயர்வு எப்படி அறியலாம் அப்படின்னா, தொழில், தகுநிலை, வருமானம், சொத்து, அதிகார நிலை. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தொழில், தகுநிலை, வருமானம், சொத்து, அதிகார நிலை, இதையெல்லாம் வச்சு சமூக நிலைப்பெயர்வு அறியலாம். சமூக நிலைப்பெயர்வின் வகைகள், சமூக நிலைப்பெயர்வுடைய வகைகள் என்னென்ன இருக்குது பாருங்கள். மொத்தம் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று செங்குத்து நிலைப்பெயர்வு, இன்னொன்று இடைமட்ட பெயர்வு. செங்குத்து நிலைப்பெயர்வு, எல்லா சமூக குழுக்களும் சமமான சமூக தகு நிலையை பெற்று இருப்பதில்லை. ஸோ எல்லா சமூக குழுக்களும் சமமான சமூக தகுதி நிலையை பெற்றிருக்கிறதில்லை. கீழ்நிலையில் இருக்கும் ஒரு குழு அல்லது மனிதர் உயர் தகு நிலையை அடைவதையோ அல்லது உயர் தகு நிலையில் இருக்கும் ஒரு குழு அல்லது மனிதர் கீழ்நிலையை அடைவதையோ செங்குத்து நிலைப்பெயர்வு என்பர். ஸோ செங்குத்து நிலைப்பெயர்னா என்ன அப்படின்னா, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது ஒரு குழு உயர்நிலையை அடையிறதோ, அதே மாதிரி உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது குழு கீழ்நிலையை அடையிறதையோ செங்குத்து நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செங்குத்து நிலைப்பெயர்வை மேல்நோக்கு நிலைப்பெயர்வு அதாவது அசெண்டிங் நிலைப்பெயர்வு, கீழ்நோக்கு நிலைப்பெயர்வு டிசெண்டிங் நிலைப்பெயர்வு என இரண்டாக பிரிக்கலாம். ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க செங்குத்து நிலைப்பெயர்வை, மேல்நோக்கு நிலைப்பெயர்வு, கீழ்நோக்கு நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. மேல்நோக்கு நிலைப்பெயர்வு என்பது கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாறுவதை குறிக்கும். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அது மேல்நோக்கு நிலைப்பெயர்வு. உதாரணத்துக்கு கூலி விவசாயியாக இருந்த ஒருவர் சொந்த நில விவசாயியாக உயர்வு பெறுவதை மேல்நோக்கிய நிலைப்பெயர்வுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஸோ கூலி விவசாயியாக இருக்கிற ஒரு சொந்தமான நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சால் அது வந்து மேல்நோக்கிய நிலைப்பெயர்வுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கீழ்நோக்கு நிலைப்பெயர்வு என்பது உயர் தகு நிலையில் இருந்து கீழ்நிலைக்கு மாறுவதை குறிக்கும். உயர் நிலையில் இருக்க ஒருவர் கீழ் நிலைக்கு மாறினா அதுக்கு வந்து கீழ்நோக்கு நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். உதாரணத்துக்கு மொத்த வியாபாரியாக இருக்கிற ஒருவர் வந்து சில்லறை வியாபாரியாக மாறிடுறாரு, அது வந்து கீழ்நோக்கிய நிலைப்பெயர்வுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கிடைமட்ட நிலைப்பெயர்வு, கிடைமட்ட நிலைப்பெயர்வு. ஒரு சமூகத்தில் வாழும் ஒரு பிரிவினர் ஒரே உயர் அல்லது கீழ் தகுதி நிலையிலேயே எவ்வித மாற்றமும் இன்றி சீரான போக்கில் நெடுங்காலம் இருப்பது கிடைமட்ட. ஸோ கிடைமட்ட நிலைப்பெயர்வு அப்படின்னா என்னென்னா, ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு பிரிவினர் ஒரே மாதிரி அல்லது உயர்நிலையிலையோ அல்லது கீழ்நிலையிலையோ ஒரே தகுதி நிலையிலேயே எந்த மாற்றமும் இல்லாமல் சீரான போக்கில் இருந்தால், ரொம்ப நாளைக்கு சீரான போக்கில் இருந்தால் அதுக்கு வந்து கிடைமட்ட நிலைப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். கிடைமட்ட நிலைப்பெயர்வில் தனிநபரின் நிலை மாறுமே என்று அவருடைய வருமானம், பதவி, அதிகாரம் போன்றவை மாறாது. ஸோ கிடைமட்ட நிலையில் அவருடைய நிலை தான் மாறுமோ தவிர அவருடைய வருமானம், பதவி எதுவுமே மாறாது. ஏன்னா அவருடைய நிலைப்பெயர்வு வந்து கிடைமட்ட நிலைப்பெயர்வு, உயர்வோ தாழ்வோ கிடையாது, கிடைமட்ட நிலைப்பெயர்வு ஒரே சீராக இருக்கும். செங்குத்து நிலைப்பெயர்வை ஒரு நாடு விரும்புகிறது. இருக்கும் நிலையிலிருந்து தகுதி, வளம், ஆற்றல் முதலியவற்றால் செங்குத்து நிலைப்பெயர்வை உண்டாக்கவே கல்வி தனி மனிதராலும் அரசினராலும் முயலப்படுகிறது. ஸோ செங்குத்து நிலைப்பெயர்வு தான் ஒரு நாடு எப்பவுமே விரும்பும். ஏன்னா அதுதான் வந்து தகுதி, வளம், ஆற்றல் முதலியவற்றால் செங்குத்து நிலைப்பெயர்வை உண்டாக்கவே கல்வி தனி மனிதராலும் அரசினாலும் முயலப்படுது. ஆசிரியர்கள் இதனை உணர்ந்து அனைவரது தரமான கல்விக்கும் ஆவண செய்து செங்குத்து நிலைப்பெயர்வுக்கு ஆவண செய்தல் வேண்டும். ஸோ ஆசிரியர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உணர்ந்து
தரமான கல்விக்கு ஆவண செய்யணும், அதுக்கு செங்குத்து நிலைப்பெயர்ப்புக்கு ஆவண செய்யணும், அது ஆசிரியர்களோட கடமை. அடுத்தது கல்வியும் சமூக நிலைப்பெயர்வும். கல்வியும் சமூக நிலைப்பெயர்வும். கல்வி சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு கருவி எனலாம். கல்வி சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு கல்வி எனலாம். கல்வி சமூக அமைப்பில் உள்ள கடினத்தன்மையை, பிறப்பின் காரணமாக எழும் பாகுபாடுகளை நீக்குகிறது. கல்வி சமூக அமைப்பில் உள்ள கடினத்தன்மையை, பிறப்பின் காரணமாக எழும் பாகுபாடுகளை நீக்குகிறது. கல்வி உயர் கொள்கைகளை, தகுதி நிலையை, நல்ல பழக்க வழக்கங்களை, தன்னம்பிக்கையை, மதிப்புகளை அடைய செய்கிறது. ஸோ கல்வி வந்து இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம் இதெல்லாமே. மாணவர்களுடைய நிலைப்பெயர்வு அவர்கள் பெறும் கல்வியை பொறுத்து அமைகிறது. ஸோ மாணவர்களுடைய நிலைப்பெயர்வு அவர்களுடைய கல்வியை பொறுத்து அமையுது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. மாணவர்கள் பெறும் மொழி அறிவு, பாடப்பொருள் அறிவு, மேற்கொள்ளும் கல்வி ஆய்வுகள் போன்றவற்றை பொறுத்து அவர்களது நிலைப்பெயர்வு அமைகிறது. மாணவர்கள் பெறும் மொழி அறிவு, பாடப்பொருள் அறிவு, மேற்கொள்ளும் கல்வி ஆய்வுகள் எல்லாமே வந்து அவர்களுடைய நிலைப்பெயர்வை பொறுத்து தான் அமையுது. ஸோ சமூக நிலைப்பெயர்வு ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டினுடைய பின்தங்கிய நிலையை நீக்கி வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்ல கல்வி உதவுகின்றது. ஒரு நாட்டினுடைய பின்தங்கிய நிலையை நீக்கி வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்ல கல்வி உதவுகிறது. வளர்ந்த நாடுகளில் கல்வி உயர் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் வளர்ச்சி மேலோங்கி வருகிறது. வளர்ந்த நாடுகளில் கல்வி உயர் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் வளர்ச்சி மேலோங்கி வருகிறது. வளர்ந்து வரும் நாடுகளில் கல்வியின் வாயிலாக சமூக நிலைப்பெயர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். வளர்ந்து வரும் நாடுகளில் கல்வியின் வாயிலாக சமூக நிலைப்பெயர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ சமூக நிலைப்பெயர்வு கல்வியின் வாயிலாக வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது சமூக நிலைப்பெயர்வின் நன்மைகள். சமூக நிலைப்பெயர்வுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சி ஏற்படுது. சமூக வளர்ச்சி மற்றும் சமூக திறன் மேம்பாடு. தேசிய பற்று உறுதிப்பாட்டை வளர்க்குது. சமூக முன்னேற்றத்தில் மாறா தன்மைக்கு தீர்வு காணல். மகிழ்வுறு நல்வாழ்வை மேம்படுத்துதல். இதெல்லாம் வந்து சமூக நிலைப்பெயர்வினுடைய நன்மைகள். இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்கள். தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சி, சமூக வளர்ச்சி மற்றும் சமூக திறன் மேம்பாடு, தேசிய பற்று உறுதிப்பாட்டை வளர்த்தல், சமூக முன்னேற்றத்தில் மாறா தன்மைக்கு தீர்வு காணல், மகிழ்வறு நல்வாழ்வை மேம்படுத்துதல். அடுத்தது கல்வி மனித விடுதலைக்கு வித்திடுகிறது. தனி மனிதனை சமூக உணர்வு உள்ளவனாக்குகிறது. சமூக மாற்றமும் வளர்ச்சியும் கல்வி பொறுத்தே அமையும். ரொம்ப முக்கியம் பாருங்கள். சமூக மாற்றமும் வளர்ச்சியும் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா கல்வியை பொறுத்தே அமையும். கல்வியை பொறுத்தே அமையும். அமைதி கல்வியின் வழியாக அகிம்சை, சகிப்புத்தன்மை, பிற உணர்வுகளை மதித்தல், நீதி, சமத்துவம், வாழ்வை, நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை குழந்தைகளிடையே வளர்க்க வேண்டும். ஸோ அமைதி கல்வி வழியாக நம்ம அகிம்சை, சகிப்புத்தன்மை, பிற உணர்வுகளை மதித்தல், நீதி, சமத்துவம், நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட வளர்க்கணும். அதே மாதிரி குழந்தைகளின் வாழ்வோடு இயைந்த அமைதிக்கான வாழ்க்கை கல்வியை பள்ளிகள் வழங்க வேண்டும். ஸோ குழந்தைங்களோட வாழ்க்கையோடு இயந்த அமைதிக்கான வாழ்க்கை கல்வியை பள்ளிகள் குழந்தைங்களுக்கு வழங்கணும். குழந்தைகள் தங்களை சுற்றுப்புறச் சூழலோடு பொருத்தி கொண்டு பல்வேறு கருத்துக்களை, மனப்பான்மைகளை பெற்று தன்னை தனித்தன்மை உள்ளவனாக அடையாளம் காட்டி தனக்கென்று விளிம்பங்களை உருவாக்கி கொள்கின்றனர். குழந்தைகள் தங்களை சுற்றுப்புற சூழலோடு பொருத்தி கொண்டு குழந்தைங்க தங்களை சுற்றுப்புற சூழலோடு பொருத்திக்கின்னு பல்வேறு கருத்துக்களை, மனப்பான்மைகளை பெற்று தன்னை தனித்தன்மை உள்ளவனாக அடையாளம் காட்டிக்குது. தனக்குன்னு ஒரு விளிம்பங்களை உருவாக்கி கொள்ளுது. அது ரொம்ப முக்கியம். தனக்கென்று விளிம்பங்களை உருவாக்கி கொள்கிறது குழந்தைகள். மதிப்புகள், விளிம்புகள்னால் மதிப்புகள், விளிம்புகள்னு நம்ம போன வீடியோ போட்டிருக்கோம். 1வது வீடியோ யூனிட் 2 ஒன்றாவது வீடியோ விளிம்புகள் தான். அதை பாருங்கள், ஒரு முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்காதும் கண்டிப்பாக பார்த்துருங்க. தம் சிந்தனை உணர்வு செயல்கள் மூலம் அவற்றை வெளிப்படுத்த குழந்தைகளுக்கு பள்ளி வாய்ப்புகளை வழங்க வேண்டும். தம் சிந்தனை உணர்வு செயல்கள் மூலமாக அவற்றையெல்லாம் குழந்தைங்க வெளிப்படுத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு பள்ளி வாய்ப்புகளை வழங்க வேண்டும். கல்வி அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய பாலின சமத்துவத்தை உணர்ந்து பாகுபாடின்றி செயல்பட வழி செய்கின்றது. கல்வி அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய பாலின சமத்துவத்தை உணர்ந்து பாகுபாடின்றி செயல்பட வழி செய்கின்றது. ஸோ கல்வி வந்து அனைத்து குழந்தைகளும் சமந்தான், பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றத உறுதி செய்யுது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முயற்சி மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய தகுதி நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய தகுதி நிலையை உயர்த்திக்கலாம். எப்போ அப்படின்னா முயற்சி மற்றும் விருப்பம் இருந்தால். முயற்சி விருப்பம், முயற்சி விருப்பம் ரெண்டும் முக்கியம்.
இது சமூக நிலைப்பெயர்வுக்கான வாய்ப்பை சமத்துவம் எனப்படும். இது சமூக நிலைப்பெயர்வுக்கான வாய்ப்பு சமத்துவம் எனப்படும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய முயற்சி மற்றும் விருப்பத்திற்கேற்ப தன்னுடைய தகுதி நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். இது சமூக நிலைப்பெயர்வுக்கான வாய்ப்பு சமத்துவம் எனப்படும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுனால நமக்கு மன மகிழ்ச்சி தான். நம்ம நண்பர்களும் தேர்ச்சி பெறுறதுக்கு நம்ம உதவுன மாதிரி இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.